அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் நேற்றைய தினம் பாதகாதிபதிகளை பற்றி பார்த்தோம் சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு சாணம் பார்த்தோம் ஒருவருக்கு இந்த பாதக சானம் அவருக்கு செயல்படுகிறது வைத்துக்கொள்வோம் அநேகமாக எந்த வகையில் அவரை கெடுக்கும் ஒருவருக்கு மேஷரக்கணம் பதினொன்னில் கும்பத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அப்படி அப்படினா அந்த கிரகம் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த ஸ்தான பலனை கெடுக்கும் அதேபோல் ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் உபயத்துக்கு ஏழாம் இடம் கெடுக்கும் இப்படி கெடுக்கின்ற முறைகள் எந்த விஷயம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சரத்திற்கு ஒரு வகை சிரத்துக்கு ஒரு வகை உபயத்துக்கு ஒரு வகை சாஸ்திரம் சொல்லுகிறது ஒருவருக்கு சர லக்கணம் பாதகாதிபதி பாதகாதிபதியால் கொடுமை கஷ்டம் ஏற்படுகிறது எந்த வகையில் கஷ்டம் வரும் ஒருவருக்கு சரலக்கணம் அவருக்கு பாதகாதிபதி வேலை செய்கிறது இந்த பாதக கெட்ட தன்மை எதனால் ஏற்படுத்தப்படும் அநேகமாக என்று சொன்னால் பேராசையால் இந்த பேராசை அவர்களை கட்டுப்படுத்தினால் பாதகம் குறையும் சரம் என்று சொன்னாலே ஆளுமை அடக்கி ஆளுதல் நாடு பிடித்தல் மற்றவருடைய சொத்தை எடுத்தல் இதெல்லாம் வரும் இந்த பேராசை இவர்களை கெடுக்கும் பேராசையை குறைத்து அல்லது இல்லாமல் செய்துவிட்டால் கஷ்டமும் இருக்காது இது சூட்சமம் சரி சிற லக்கணத்துக்கு ஒன்பது பாதகாதிபதி இவர்களுக்கு அகம்பாவம் தான் என்ற அகம்பாவம் அறநூல்கள் அனைத்தும் சொல்லுகின்றன குணதோஷம் குலதோஷம் கொல்ல வேண்டாம் என்று ஆனால் இவர்களுக்கு அந்த அகம்பாவம் என்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தால் அதை செயல்படுத்தி கெட்ட பெயரை சம்பாதித்து சிலரை இவருக்கு எதிராக கெட்டது செய்ய தூண்டி அந்த கெட்டது வெற்றி பெறுகின்ற அமைப்பை பெறும் ஆக சிர அகம்பாவத்தை தவிர்க்க வேண்டும் சரி உபயத்திற்கு மிதுனம் கன்னி தனுசு மீனம் உபயராசி இதற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இந்த பாதகஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு கெடுதல் வர வேண்டும் என்று சொன்னால் அநேகமாக பெருவாரியாக எந்த வழியில் அது கெடுக்கும் கூட நட்பினை கொடுக்கும் நட்பு வழி செயல்பாடுகள் செயலில் குற்றம் குற்றத்திற்கு தண்டனை ஆக கூடா நட்பு கூடாது சரத்துக்கு பேராசை கூடாது சரத்துக்கு அகம்பாவம் கூடாது உபயத்துக்கு கூடா நட்பு கூடாது இப்படி இருந்தால் ஒன்று கெடுபழங்கள் வெகுவாக குறையும் அல்லது ஒருவேளை புண்ணிய ஆத்மாக்களுக்கு அது இல்லாமலே போனாலும் போகலாம் அன்பர்களே எந்தெந்த பாதகாதிபதிகள் எந்த வழியில் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று சாஸ்திரம் சொன்னதோ அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நன்னெறியில் நடந்து நல்லபடியாக பேசி பழகி நல்ல பெயரை சுற்று வட்டாரத்தில் நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே வந்துவிட்டது ஒரு கஷ்டம் அது தீர வேண்டும் ஏதோ ஒன்றை செய்கின்றீர்கள் செய்யத்தானே வேண்டும் செய்கின்றீர்கள் இது நமக்கு நல்லது செய்யுமா செய்யாதா தெரியாது ஏதோ செய்தீர்கள் நல்ல வேலை நீங்கள் செய்த அந்த செயல் கஷ்டத்தை போக்குகின்றது நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தேர்ந்தெடுக்கப்படும் நாள் இந்த நாள் ஒரு பணிக்கு உங்களை இன்று தேர்ந்தெடுப்பார்கள் இதற்கு காரணமாக இருப்பது ஏற்கனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக செய்த ஒரு சில காரியங்களால் ஏற்பட்ட நன்மைகள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் இதுவரை யாரும் பெற்றிராத ஒரு வெற்றியை பெறுவீர்கள் இதற்கு காரணமாய் அமைவது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவம் சிம்மராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் குடும்பத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடித்தமையால் முடித்த அந்த செயலால் பலர் நன்மை பெறுவதால் நற்பெயர் எடுப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே பேச்சு திறத்தால் வெற்றி இன்று நீங்கள் முன்வைக்கும் விவாதத்திற்கு சரியான பதிலை யாராலும் கூற முடியாது அந்தளவு பாண்டித்தியம் பெற்ற ஒரு விவாதத்தை முன்வைப்பீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் குலாம் ராசி அன்பர்களே அற்புதமான நாள் இதுவரை யார் யாரோ செய்துவிட்டார்கள் என்னென்னமோ செய்துவிட்டார்கள் ஒன்றும் சரியில்லை வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இன்று நீங்கள் கையில் எடுத்து வெற்றி பெறுகின்றீர்கள் அற்புதமான நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு வரவேற்பு மறுவாதி தேவையற்ற செலவீனங்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்ப்புகளால் மனம் கஷ்டப்படும் மறுபாதி நிறைந்த வரவுகளால் மனம் சந்தோஷப்படும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களை நாளைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்கின்றீர்கள் இன்று அது நல்ல பலனை கொடுக்கும் வெற்றி உண்டு ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமையை காணும் சில பெரியவர்கள் வியந்து போவார்கள் இன்றுதான் உங்கள் அருமை உங்களுக்கே புரிய வரும் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே வழக்கத்திற்கு மாறாக ஒரு தடுமாற்றம் ஒரு குழப்பம் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படுத்தப்படுகிறது உங்களால் சற்று நிலையான புத்தியோடு பணியாற்ற வேண்டும் இந்த நாள் குழப்பத்தில் செய்வதறியாது நீங்கள் திகைக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்